அப்படியே இருக்குன்னு இருக்குன்னு இருக்கான். பதிவு ஆகவில்லை. ஆகையினால் இப்போ பதிவு ஆகலை. இப்போ ரெண்டாவது பதிவு போடுறேன். ஐயாவுடைய பேர் சத்தியமங்கல சின்னச்சாமி, நெடுஞ்சாலைத்துறை பணியாளர், படிநிறைவு. இவர் வெங்கடேசனுடைய உணவில்லா மருத்துவத்தை கற்று மூட்டு வலியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஒரு 40 நாட்கள் முன்பாக கால் மூட்டை மடக்க முடியாது. இப்போ குதியங்கால் வந்து பிட்டத்தில் படுகின்ற அளவுக்கு வளைத்து காட்டுகிறார். ஏறத்தாழ 80 விழுக்காடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட என்னுடைய ஆராய்ச்சியர் அடிப்படையில் நான் 60 விழுக்காடு முன்னேறிக்கு நான் கருதுகிறேன். மாணவர் 80 விழுக்காடு என்கிறார், ஆசிரியர் 60 விழுக்காடு என்கிறார். இருக்கட்டும். இவரும் ஒரு கட்டட பொறியாளர், படிநிறைவு பெற்றவர். தமிழர் வேளாண்மை முறையை முறையாக செய்து 11 ஏக்கராகவே மாற்றியிருக்கிறார். இப்பொழுது மூட்டு வலிந்து விடுதலை காட்டுகிறார். அந்த காலம் மடக்குங்க. இப்பொழுது வலது காலை மடக்கி காட்டியவர் இப்போ இடது காலையும் மடக்கி காட்டுகிறார். இடது காலை மடக்கி காட்டியவர் இப்பொழுது வலது காலையும், இன்னும் வலது கால் ஒரு 75 விழுக்காடு இருக்கலாம், கொஞ்சம் வலிக்குது. இப்போ இடது கால் ஓரளவுக்கு நன்கு 80 விழுக்காடு வளைக்கிறார். இப்பொழுது வலது காலை ஏற 60-65 விழுக்காடு வளைக்கிறார். அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கங்க, ரெண்டு ஒரே மாதிரி வலி இல்லை, ரெண்டு வெவ்வேறு மாதிரி வலிகள் கொண்டவை. இப்பொழுது அவர் நன்கு முன்னேறிக்கிறது காட்டலாம். இதற்கு காரணமே வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி. நல்லா புரிஞ்சுக்கணும், வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானியுடைய அந்த புத்தகத்தை படித்து இப்போ நான் அவருக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு வர்றேன். முன்னேறி வருகிறார் எப்படின்னு பாருங்கள். இது தாங்க இந்த மருத்துவம். இல்லை அப்படின்னா வாஜ்பாய் கூட ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த மாதிரி மூட்டு வலி. அவருக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணாங்க. இன்றைக்கி 10 பைசா செலவு இல்லாமல் ஆரோக்கியத்தை பெறுகிறார் கட்டட பொறியாளர் சின்னச்சாமி அவர்கள். இன்னும் வலிக்குதான். எப்படி உணர்றீங்க நீங்கள்? இது ஒரு 60-70 விழுக்காடு இது. இந்த காலம் 70-80 விழுக்காடு. இந்த காலம் 70-80 விழுக்காடு இருக்கு அவரே சொல்கிறாரு. இது இந்த மருத்துவத்தை இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 20-30 வருஷமாக இருக்குது. எப்போ கேள்விப்பட்டீங்க இதையே? 45 நாளைக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டிருக்காரு. இதுக்கு நான் வந்து 18 ஆண்டுகளாக நான் பேசிட்டு வர்றேன். இதுக்கு இவர் பூமிக்கும் என்ற பூமிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. 5 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் தெரியல. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அருமையாக இந்த ஆசனம் பண்ணுறாரு. மூட்டு வலியிலிருந்து விடுதலை வருவதை காட்டுகிறார். இதற்கு காரணமே வெங்கடேசன் எழுதிய நூலாகும். இந்த நூல் தான், புரிஞ்சுங்க. இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் வந்து ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய பெரு இடுப்பு வலி, கழுத்து வலி, ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய கொடுமையான உடல் பருமன் நோய், சக்கர நோய், பிபி, எல்லாமே கொலஸ்ட்ரால், கண்ணு ஐபவர் எல்லாமே சரியாகும் என்று சொல்கிறார். அனுபவ ரீதியாக மீண்டும் அடுத்த பதிவில் நாம் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.